டீமாக செயல்பட்டு ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். இதுவும் ஒரு டீம் ஒர்க் தான். இப்போ வந்திருக்கவங்களும் ஒரு டீம் ஒர்க் தான். தனித்தனியாக எல்லாருமே இருந்தாங்க. ஒவ்வொரு கார்னர்லேருந்தும் ஒவ்வொரு நண்பர்கள் வந்தாலும் இந்த நண்பர்களுடைய மனசு எல்லாம் ஒன்று சேர்ந்ததுனால இந்த கான்செப்டோட அவுட்புட் ரொம்ப நல்லாவே வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் தலைக்கிங்க, அவங்க முகத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதை பற்றி பேசுறீங்களா, இதை பற்றி பேசுறீங்களா, எதை பற்றி பேசுறீங்க அப்படின்லாம் கேட்கவே கேட்காதீங்க. விஜய் தொலைக்காட்சியில் கலக்க போதிய நிகழ்ச்சியில் வந்து தனக்கென ஒரு தனி முத்திரையை பதித்து இவங்க ஒவ்வொருத்தவங்களுமே மேடையிலையும் சரி தொலைக்காட்சியிலையும் சரி பல வருடங்கள் ஒர்க் பண்ணி இவ்வளோ பெரிய ரசிகர்களை கூட்டியிருக்காங்க. அவங்கவுங்க தனித்தனியா வேற வேற இடத்துல ஒர்க் பண்ணாலும் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு இந்த டீம் வந்து உலகம் ஃபுல்லா சுத்திட்டு இருக்கு. உலகத்தை சுத்துற டைம்ல இந்தியாவுக்கு வந்த டைம்ல நமக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு இருக்காங்க. சிங்கப்பூர் தீபன், டைகர் கார்டன் தங்கதுரை, நாஞ்சில் விஜயன் அவர்களை அன்புடன். சிங்கப்பூர் தீபன், சிங்கப்பூர் தீபன் இல்லையா, திவாகர், எஸ் நாஞ்சில் விஜயன் அவர்கள். ஓட்டு போட்டுதா? ஒரு டைம் ஓட்டு போட்டு இப்ப மத எலெக்ஷன் போனா ரெண்டாவது டைம். மூணு முறை ஓட்டு போட்டு நம்மளுக்கே தெரியும். நீங்க எல்லாருமே வந்து ஏற்கனவே தேர்தல வந்து அட்டன் பண்ணவங்க, ஓட்டு போட்டவங்க. போன முறை நம்ம கையில மொபைல் இருந்தது வேற, இந்த முறை நம்ம கையில மொபைல் இருந்தது வேற. ஒரு படம் பார்க்கும் போது கூட தியேட்டர் வாசல் நிற்கும் போது ஒரு ட்விட் பண்ணிடுறோம், இல்லாட்டி ஃபேஸ்புக் போட்டுறோம், படம் ஆரம்பிச்சிருச்சுன்னு போட்டுறோம், ஃபர்ஸ்ட் சாங் மொக்க இல்லை ஃபைட் டு சூப்பர்னு உடனே அப்டேட் பண்ணிடுறோம். போன முறை இந்த தேர்தலில் வந்து இந்த விஷயங்கள் கிடையாது. ஸோ சோசியல் மீடியா இவ்வளோ தூரம் இருக்கிறது இந்த தேர்தலுக்கு 100% வாக்குறதுக்கு ஒத்துழைக்குமா இல்லை அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய ரீசன் இருக்கு? இல்லை கண்டிப்பாக வந்து சோசியல் மீடியா வந்து இந்த தேர்தலில் வந்து ஒத்துழைக்கும், அதோட பங்கு கண்டிப்பாக இருக்கு. 100% ஓட்டு வர்றதுக்கு இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கும். கண்டிப்பா இது ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு, இது ஒரு முக்கியமான ஒரு சக்தியா இருக்கு. என்ன மாதிரி எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்ப வந்து ஒருத்தர் வந்து படம் பார்த்துட்டாங்கன்னா இந்த படம் நல்லா இல்லைன்னு சொன்னாங்கன்னா டிக்கெட் வாங்கினவங்க கூட வேற ஆள்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சுட்றாங்க, இல்ல டிக்கெட் போனா போதுன்னு விட்டுடுறாங்க. ஸோ அப்படி இருக்கு அப்டேட் இருக்க காரணம் இல்ல. இப்ப தங்கதுரையும் திவாகரும் ஒரே தொகுதியில வந்து ஒரே ஓட்டு சென்டர்ல நீங்க போறீங்கன்னு வச்சுங்களேன். எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க போறீங்க, பயங்கர கூட்டமா இருக்கு, 10,000 பேர் நிக்கிறாங்க, வெயில், நிக்கவே முடியல அப்படின்னு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிட்டா அந்த செகண்ட் மனிதர் அங்க போறதுக்கு ஒரு யோசனை வரும். அப்ப இது டிராபாக் தானே? இது இல்ல, அது நீங்க சொல்றது வந்து சில பேர் வந்து கொஞ்சம் வயசானவங்க வந்து போயிடுவாங்க. ஆளுங்க பைபிள்லாம் அப்படின்னா அவங்க சித்தப்பா இருக்க, ராஞ்சி வச்ச சித்தப்பா, நம்பிக்கை கண்ண, அழகு ராணி, ரொம்ப உச்சி வெயில் இருக்கு, கூட்டம் அதிகமா இருக்குன்னு போது வந்து கொஞ்சம் வயசானவங்க யோசிப்பாங்க. ஆனா யூத் வந்து இனிமே யோசிக்க மாட்டாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே சரி இந்தியாலே சரி பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கோ இல்லையோ பேஸ்புக்ல எல்லாருக்குமே அக்கௌண்ட் இருக்கு. சோ கண்டிப்பா பேஸ்புக்ல வந்து யூத் தான் அதிகமா இருக்காங்க, அதிகமா சாட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அதெல்லாம் பெருசா பொருட்படுத்துறது கிடையாது. சோ இந்த சோசியல் மீடியா இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கிறது வந்து 100% ஓட்டு பதிவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. என்னைக்கு விஜயன் எல்லாம் வந்து பேஸ்புக்ல அக்கௌண்ட் ஆரம்பிச்சானோ அன்னைக்கே அது பெரிய ஒரு பவர்ஃபுல் மீடியா ஆயிடுச்சு. தனியா பேசுறேன். திவாகர், உங்ககிட்டயும் ஒரு கேள்வி. இதுக்கு முன்னாடி நீங்களும் நிறைய முறை ஓட்டு போட்டிருக்கீங்க. ஒரு ஒரு நீங்க எது கேக்குறீங்களா? ஒருத்தர் ஓட்டு போடும் போது அந்த கேண்டிடேட்ஸ்க்கு என்னெல்லாம் விஷயத்த பார்த்து கவனிச்சு போடணும், கட்சி வேண்டாம், ஆள் வேண்டாம், அந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து என்னென்ன தகுதியெல்லாம் இருக்கு, என்ன மாதிரி எல்லாம்
இவங்களுக்கு இருந்தா நம்ம தொகுதிக்கு நல்லது, நம்ம நாட்டுக்கு நல்லது அப்படின்றத எதிர்பார்த்து போகணும்னு நினைக்கிறேன். ஒரு கேண்டிடேட் வந்து படிச்சவரா இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். அவருடைய அணுகுமுறை எப்படி அவர் மக்கள்கிட்ட பழகிறாரு, அவர் ஏற்கனவே முன்னாடி செஞ்சிருந்த ஏதாவது சாதனைகள், அவர் ஃபீல்டு ஒர்க்கு அந்த தொகுதிக்கு அவர் எப்படி அறிமுகமாயிருக்காரு, இதெல்லாம் ஒரு அவசியமா பார்க்க வேண்டிய விஷயங்கள். கட்சி அதெல்லாம் அப்பாற்பட்டு அந்த தனி மனிதன் வந்து சமுதாயத்துக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு, அவருடைய பின்னணி என்ன, அவருடைய கல்வி என்ன, இதெல்லாம் பார்த்து போட்டா கரெக்ட், நாட்டுக்கும் நல்லது இதுக்கு நல்லது. அவரோட நோக்கம், அவர் அவர் என்ன சேவை மனப்பான்மையில இயங்குறாரா, அவருடைய பேக்ரவுண்ட் அந்த பார்க்கும் போது கிளியரா தெரிஞ்சிடும். ஒரு வேட்பாளர் வந்து சூப்பர் ஒரு சமூக சேவை அடிப்படையில செயல்படுறாரு அப்படின்னு கண்டிப்பா. அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ வந்து யூஎஸ்ல இருக்கிறவங்க அந்த மாதிரி நிறைய காலர்ஸ் பேசுறப்பெல்லாம் அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வெக்கேஷன் பிளான் பண்றதே ஓட்டு போடுற அந்த தேதியை பிளான் பண்ணி தான் வருவோம் ஓட்டு போடுவோம், எங்க வெக்கேஷனை முடிப்போம் கிளம்புவோம் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இருக்கிறப்ப, இங்க இருந்துட்டு வெயிலா இருக்குப்பா ஓட்டு போட வரல அப்படின்னு சொல்றவங்கள பாக்குறப்ப உங்களுக்கு என்னன்னு தோணுது? இல்ல அது வந்து அவங்க ஒரு வாய்ப்பு, அது ஜனநாயக கடமைன்னும் போது அத ஓட்டு போட்டு ஆகணும்ன்றத அவங்கள பாராட்டணும். வெளிநாடுல இருந்து வராங்க இதுக்காகவே டிக்கெட் புக் பண்ணி, இது அவங்க எல்லாரும் வந்து மீட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. பட் இங்க இருக்கவங்களுக்கு வந்து அந்த கூட்ட நெரிசல் அதெல்லாம் இருக்கு, ஏன்னா நம்ம நாடு வந்து மிகப்பெரிய மக்கள் தொகை உள்ள நாடு. ஸோ இதை வந்து பிரிக்கலாம், இப்ப வயசானவங்களுக்கு தனி பூத்து அவங்கள வந்து உடனே ஓட்டு போடுற மாதிரி, இப்ப விஐபி போனா உடனே போய் போட்டுறாங்க, அந்த மாதிரி வயசானவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு தனி வரிசை கொடுத்தீங்கன்னா பெண்களுக்கு நல்ல விஷயம். திவா சொன்னது நல்ல விஷயமா இருக்கு, நல்ல கைத்தறி கொடுக்கலாம். புது பாய் நமக்காக சொல்லிக்க, அதாவது வரிசைகள் இது வரைக்கும் வந்து ஆண் பெண் அப்படிதான் பிரிச்சிருக்கு. பட் வந்து நம்ம இதுல ஏர்போர்ட்ல பாக்கலாம் இந்த விஷயத்த, குழந்தை வச்சிருக்கிறவங்க வயசானவங்களுக்குலாம் வந்து அந்த விசா இல்லாம நிக்காம ஸ்ட்ரைட்டா அவங்க போற மாதிரி. இது நல்ல விஷயம், ஒரு முடியாதவங்க ஒரு வயசானவங்கன்னா அவங்களுக்கு தெரிய போகுது. ரைட், இந்த பாத்துட்டு இருக்கவங்க இதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இப்போ மூணு பேருமே வந்து முதல் தடவை ஓட்டு போட்ட ஒரு தடவை ஓட்டு போட்டாச்சு. ஸோ எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டா தான் இருக்கீங்க. ஸோ இந்த தடவை மட்டும் 1 கோடி புதிய வாக்காளர்கள் உள்ள ஓட்டு போட போறாங்க. ஸோ புதிய வாக்காளர்களுக்கு நீங்க சொல்ற விஷயம் என்னென்ன, ஓட்டு போடுறது ஏன் முக்கியம் அப்படின்றது இந்த புதிய வாக்காளர்கள் நீங்க சொல்லுங்க. முதல்ல சொல்லணும்னா உங்க டீமுக்கு என்னுடைய பாராட்டுகள், ஏன்னா உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். எங்க வீட்டுல எல்லாம் ஏதாவது எனக்கு வாங்கி கொடுக்கலன்னு வச்சுங்களேன், பேசாம இருந்து நான் அடம்பிடிப்பேன், 3 நாள் பேச மாட்டேன், உடனே எனக்கு கிடைச்சிடும். ஆனா நீங்க என்னன்னா பேசி பேசியே எல்லா விஷயத்தையும் சாதிக்க நினைக்கிறீங்க. ஸோ ஒரு வித்தியாசமான முயற்சி. புதிய வாக்காளர்கள் 1 கோடி பேர் இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த Facebook, Twitter, WhatsApp இது மூலமா நீங்க உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா போன டைம் நான் ஓட்டு போட போகும்போது எனக்கு ஓட்டுனா என்னன்னு தெரியல, ஏதோ வீட்டுல சொன்னாங்க ஓட்டு ஐடி கொடுத்தாங்க ஓட்டு போடணும், சும்மா ஃபார்ம்லா ஓட்டு போடணும் போட்டேன் அவ்வளவுதான், அதை தாண்டி அந்த வேட்பாளருக்காக போட்டேன். ஆனா இப்ப எப்படி இருக்கு, நான் ஓட்டு போடுறது எனக்கு ஒரு பெருமையா இருக்கு. எப்படி ஒரு நேஷனல் ஆந்தர் பாட்னா நம்ம எந்திரிச்சு நின்று அதுக்கு வணக்கம் கொடுக்குறோமோ, அதே மாதிரி ஓட்டு போட்டா அது எனக்கு ஒரு பெருமை. நாளைக்கு நான் Facebookல போய் ஸ்டேட்டஸ் போடுறேன், இன்னைக்கு நான் ஓட்டு போட்டேன்னா கண்டிப்பா என்ன எல்லாருமே பாராட்டுவாங்க. ஓட்டு போடுறது வந்து ஒவ்வொரு இந்தியனுக்கும் ஒரு பெருமையான ஒரு விஷயமா இன்னைக்கு ஒரு சமுதாய வலைதளம் அங்கீகரிச்சிருக்கு. சோ அதனால கண்டிப்பா இந்த 1 கோடி பேரும் ஓட்டு போடுவாங்க, அதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. சோ உங்க மூலமா இந்த நிகழ்ச்சி மூலமா கண்டிப்பா கிட்டத்தட்ட இப்ப எவ்வளவு 4 லட்சம் வாக்கு வந்துச்சா, 3.5 லட்சம் இப்ப என்னுடைய வீடியோ பார்த்தா இன்னும் 50,000 பேர் மிஸ் கால் கொடுத்துருவாங்க. அதனால ஒரு புதிய விஷயம், 1 கோடி பேரும் கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க. இன்னொரு விஷயம் அரவிந்த்ஜி, இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்ட மாட்டேங்குது, அதை கொஞ்சம் ஹைட் பண்ணலாம். ஓட்டு போடுற மிஷின் வந்து ரொம்ப ஹைட்டா வச்சிருக்காங்க, ரொம்ப சிரமப்பட்டாரு. இல்ல வீட்டுல இருந்து போகும்போது ஒரு ஸ்டூல் எடுத்துட்டு இவருக்காக கொஞ்சம் நீங்க அதே மாதிரி அண்ணனுக்கு தேவையான பிபி சுகர் இந்த மாதிரி நோய் எல்லாம் இருக்கு, அதனால ஓட்டு அங்க போய் போட முடியாம அவர் வீட்டுல வந்து ஓட்டு வாங்கிட்டு போனா அதுவும் நல்லாதான் இருக்கும். நான் 3 பேரும் சேர்ந்து வந்திருந்தீங்க, எனக்கு மைண்ட் ஆசிலேஷனாவே இருந்துச்சு. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் எழுதினேன், 3 பேரையும் தனித்தனியா கூப்பிடுவோமா சேர்த்து கூப்பிடுவோமான்னு எனக்கு மைண்ட்ல ஓடிட்டே இருந்தேன். கார்த்திக் தான் சொன்னாது எனக்கு தெரிஞ்சு 3 பேரும் ஒன்னா கூப்பிட்டா இது ஒரு கலகலப்பான ஒரு விஷயமா இருக்கும். ஏதோ புதுசா பேர் எனக்கு என்ன கஷ்டம்னா ஒரே ஒரு கஷ்டம், இல்ல இல்ல இது என்னுடைய கஷ்டமா இருக்கலாம், திவாகனுடைய கஷ்டம், ஒட்டுமொத்த கஷ்டம் என்ன, வந்ததுல இருந்து 2 ஆம்பளைங்களுமே பேசிட்டு இருக்கீங்களா, பக்கத்துல ஒரு பாப்பா இருக்கு அவங்க ஏன் எங்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஒரு கேப் கிடைச்சாதான் அமைதியா இருந்தா தான் அந்த பிள்ளை ஏதாவது பேசும். நீங்கதான் வந்து பாத்தால இருந்து பாட்டில இருந்து பெரியப்பால இருந்து எல்லாத்தையும் எடுக்கிறீங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. இவ்வளவு சீரியஸா பேச சொன்னப்பயே இவ்வளவு காமெடியா இருந்துச்சு.
எல்லாருமே ஒரு ஒரு வாய்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் இது வரைக்கும் வந்தவங்க சின்ன சின்னதா ஏதாவது ஒரு வாய்ஸ்ல சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு வாய்ஸ்ல வந்து இந்த ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு மட்டும் சொன்னோம். மறக்காம ஓட்டு போட்டுருங்க. மே 16ஆம் தேதி மறக்காம போய் ஓட்டு போட்டு, நீ ஓட்டு போட்டாதான் இந்த 5 வருஷம் நாம எல்லாம் நல்லபடியா இருக்க முடியும். ஓகே, கங்கா மட்டும் ஓட்டு போட்டா போதுமானே? போதும், நீ பேசு. சூப்பர். டைகர் கார்டன் தங்கதுரை. எஸ், டைகர் கார்டன் தங்கதுரை. இல்ல, நீ எதுவும் கனப்பட்டு வச்சுதான் கூட பாடலாம். நானே அப்படி சொல்லிடுறேன். ஐயோ 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 அதான் தம்பி, அப்படி போது இப்படி போது, பெத்த தாய்க்கு சோ போது, சத்துருவில் முட்ட போது, மே பண அன்னைக்கு தயவு செய்து ஓட்டு போகுது, போடுங்க உங்க ஓட்ட போடுங்க, ஆனா கள்ள ஓட்ட மட்டும் போட்டாருங்க. நன்றி, வணக்கம். சிவாஜி வாய்ஸ் ரொம்ப அருமையா பேசினாரு. இப்ப சார் பேசுவார் பருப்பு வாய்ஸ். சரோஜா தேவி, எந்த வாய்ஸ் பேசுவோம்ல? ராமரோட மோசம் கிட்டத்தட்ட 3000 வாய்ஸ் பேசுவேன். தெரியும், தெரியும். ஆனா எல்லாமே என் வாய்ஸ் எல்லாம் பேசுவேன். இங்கே பாருங்க, கோபால் சொல்லிவேன் தானே, எதிர்பார்த்தீங்க? நிச்சயமா இல்லை. இங்கே பாருங்க வாக்காளர் பெருமக்களே, வருகின்ற 14ஆம் தேதி நிச்சயமா நீங்க எல்லாம் ஓட்டு போடணும். நீங்க எல்லாம் ஓட்டு போடுவீங்கன்னு சொல்லித்தான் இந்த கள்ளங்கபடம் இல்லா பிள்ளைங்க நான் பேசுறத கூட கவனிக்காம என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ தயவு செய்து ஓட்டு போடுங்க. ரொம்ப அருமையா பாருங்க, பாத்தீங்க. இந்த நேரத்துல வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். நம்ம நாஞ்சில் விஜயம் வந்து ஒரு படத்துல செகண்ட் ஹீரோ நடிச்சிருக்காரு. ஒரு செகண்ட் பரிமையை பரவி பாயட்டும் பைலா.